மத்திய அரசின் உத்தரவை அடுத்து தமிழகத்தில் இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்வது குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாடு முழுவதும் கடந்த மார்ச் 24 முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. தற்போது 7 கட்டமாக ஆகஸ்ட் 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பல்வேறு கட்டங்களாக தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட போதே நெருங்கிய உறவினர், திருமணம், மரணம், அவசர மருத்துவ சிகிச்சை போன்றவற்றிற்கு மட்டுமே இ பாஸ் வழங்கும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டது. இ பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வந்தனர். இதையடுத்து கடந்த 17 முதல் விண்ணப்பித்த அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே மாநிலங்களுக்குள்ளும் மாநிலங்கள் விட்டு மாநிலம் செல்லவும் இ பாஸ் நடைமுறை தேவையில்லை என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. மாநில அரசின் கட்டுப்பாடுகள் மத்திய அரசின் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு முரணானது என்றும் கூறியிருந்தது. இதையடுத்து மத்திய அரசின் உத்தரவை ஏற்று புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்தன. இந்நிலையில் தமிழகத்தில் இ பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை ஆலோசனை நடத்துகிறார். ஆலோசனைக்கு பின்னர் இ பாஸ் ரத்து செய்வது குறித்து முடிவு அறிவிக்கப்படும் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.